இந்த குருந்தூர் மலையில் இருந்த சிவலிங்கம் ஆலயத்தை அழித்தொழித்துவிட்டு அந்த இடத்தில் விகாரை அமைக்கின்ற போதுதான் அது நீதிமன்ற செயல்பாடுகளுக்கு சென்றிருந்தது. உண்மையில் குருந்தூர் மலை 2500 வருடங்களுக்கு முன்பு நாகர்கள் இயற்கர்கள் தமிழர்களாக இருந்தபோது அவர்கள் அந்த இடத்தில் சிவனை வழிபட்ட ஒரு இடமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அது எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுது என்று சொன்னால் தமிழ் ஆராய்ச்சியாளர்களால் ஆய்வாளர்களால் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆணையும் இல்லை, தீர்ப்பும் இல்லை, அதை கண்டறியப்படவும் இல்லை. ஏனென்றால் அது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் நடக்கின்ற கொலைகளாக இருக்கிறது. ஆகவே அதன் காரணமாக நீதிபதி அவர்கள் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவர் இந்த நாட்டிலிருந்து சென்றிருக்கிறார். ஒரு நீதிபதி, குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா அவர்களுடைய பதவி விலகல் தொடர்பாக இன்று வடமாகாணத்தில் நீதி சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அழைப்பின் பேரில், வடமாகாண சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் வடமாகாண நீதிமன்றங்களுக்கு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வடமாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டத்தரணிகளும் வீதியில் நின்று போராடி இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2ஆம் தேதி 2-3 திங்கள் செவ்வாய் புதன் இன்றுடன் 3 நாட்களாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு காரணம் சரவணராஜா நீதிபதி அவர்கள் தன்னுடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாக அல்லது தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டுமென்ற காரணத்துக்காக அவர் நாட்டிலிருந்து மன உளைச்சலுடன் விலகி சென்றதன் காரணமாக இன்று எந்த செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பலர் இங்கு குறிப்பிடலாம், நீதிபதி அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அவர் முறையிடலாம், பிடியாணையை பிறப்பித்து அவர்களை கைது செய்யலாம் என்ற பல ஏற்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் கடந்த கால வரலாற்றுகளை பார்க்கின்ற போது பல அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்துறை சார்ந்தவர்களை அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் கூட நிரலில் பல கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதற்கு விசாரணையும் இல்லை, தீர்ப்பும் இல்லை, அதை கண்டறியப்படவும் இல்லை. ஏனென்றால் அது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் நடக்கின்ற கொலைகளாக இருக்கிறது. ஆகவே அதன் காரணமாக நீதிபதி அவர்கள் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவர் இந்த நாட்டிலிருந்து சென்றிருக்கிறார். ஒரு நீதிபதிக்கே இந்த நிலைமை இருக்கின்ற போது சாதாரண மக்களுடைய நிலைமைகளை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த குருந்தூர் மலையில் இருந்த சிவலிங்கம் ஆலயத்தை அழித்தொழித்துவிட்டு அந்த இடத்தில் விகாரை அமைக்கின்ற போதுதான் அது நீதிமன்ற செயல்பாடுகளுக்கு சென்றிருந்தது. உண்மையில் குருந்தூர் மலை 2500 வருடங்களுக்கு முன்பு நாகர்கள் இயற்கர்கள் தமிழர்களாக இருந்தபோது அவர்கள் அந்த இடத்தில் சிவனை வழிபட்ட ஒரு இடமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அது எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுது என்று சொன்னால் தமிழ் ஆராய்ச்சியாளர்களால் ஆய்வாளர்களால் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது இலங்கையினுடைய அரசியல் யாப்பு அரசியல் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அங்கிருக்கின்ற இலங்கை அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் திணைக்களம் முற்றுமுழுதாக பௌத்தமயமாக்கலை உருவாக்குவதற்காக தற்பொழுது செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் இந்த குருந்தூர் மலை விவகாரமும் இருக்கிறது. அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட நான் கேட்டிருந்தேன், குருந்தூர் மலையில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கின்ற அந்த சிவலிங்கம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் அதே ஒத்த படத்தை போட்டு தொல்பொருள் திணைக்களம் அதை ஒரு சிவலிங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் குருந்தூர் மலையில் கண்டெடுக்கப்பட்ட அதே விடயத்தை, அதே சிவலிங்கத்தை அவர்கள்
பௌத்த மதத்தினுடைய அடையாளமாக காட்டுகிறார்கள். இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், உண்மைகள் அளிக்கப்பட்டு கட்டாயப்படுத்தி வரலாறுகள் மாற்றப்படுகிறது. கட்டாயப்படுத்தப்பட்டு வரலாறுகள் மாற்றப்படுகிறது, இதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. தொல்பொருள் அமைச்சர் அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொள்ள சென்ற போது நான் நேரடியாக கேட்டிருந்தேன், எங்களுடைய தரப்பிலும் அந்த ஆய்வின் போது வெளிப்படைத்தன்மையாக இருப்பதற்காக எங்களுடைய தரப்பிலும், குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்பொருள் பட்டதாரிகள் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்களை அதில் சேர்க்கும்படி. அப்பொழுது அமைச்சர் கூறியிருந்தார், உங்களுடைய இந்து மதத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, நாங்கள் ஒரு ஆராய்ச்சியாகத்தான் இதை மேற்கொள்கின்றோம் என்று உறுதிமொழி வழங்கினார். ஆனால் சிவலிங்கம் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, புதிதாக பௌத்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு அமைச்சரிடத்தும் பதிலில்லை, அரசாங்கத்திடமும் பதிலில்லை, ஜனாதிபதியிடமும் பதிலில்லை. ஆனால் இது தொடர்பாக எழுந்த சர்ச்சையின் அடிப்படையில், இது தொடர்பாக எழுந்த கலவரத்தின் அடிப்படையில் தான் இன்று நீதிபதி அவர்கள் பதவி விலகி சென்றிருக்கின்றார். அரசாங்கம் வெறுமனே இது ஒரு சட்டத்துறை சார்ந்தது, அது ஆணைக்குழு இதை விசாரிக்க வேண்டும் என்று கூறி இந்த விடயத்தில் இருந்து விலகியிருப்பது எதிர்காலத்தில் பொருத்தமற்ற விடயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு நாட்டில் ஒரு மாவட்டத்தினுடைய நீதிபதி எனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கென்று முறையிட முடியாதவாறு மேல்மட்டங்கள் இருக்கிறது. அது அரசாங்கமாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த நான் முறையீடு செய்தாலும் அதற்குரிய பலனை, அதற்குரிய பாதுகாப்பை இவர்கள் வழங்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவர் இங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். சாதாரண மக்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.